நாங்க ஒரு நரி கூட்டம். வணக்கம் சித்தப்பா, நாளே ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வந்திருக்கோம். என்ன அப்படி காரணம்னா, மாரத்தான் நாளைக்கு சேலத்தில் மாரத்தான். இதே நாலு பேர் தான் போன டைம் ஓடணும். கேமரா ஹேண்டிலிங் பண்ணுறதுக்காக ஓடினது கணேஷ். இப்போ இன்னும் கொஞ்ச தூரம் முன்னாடி போனதுக்கப்புறம் ஒரு இதுக்கப்புறம் A few hours later. ஆட்டோ புடிச்சு ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். பர்ல்ஸ் ஹோட்டல். ஆமா, நாங்கள் வந்து இல்லை ஆக்சுவலி நண்பர்களே, ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கள் மூணு பேர்த்துக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு பொட்டு பிள்ளைய ரூமுக்கு கூப்பிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவன் கேமரா, இவன் கேமராவை தூக்கிட்டு போகும்போது, அதான் கேமராவை தூக்கிட்டு போகும்போதெல்லாம் வந்து இல்லை இல்லை வேணும் காட்டுறதுக்கு. ஆஹா, திருப்பி தாக்கியா, திருப்பி தாக்கலே. மாரத்தான் போகிறோம். காலையில் 5 மணிக்கே வந்து கிரவுண்டுக்கு போயிடணும். அது நம்ம ஏரியா வந்து பஸ் வசதி இருக்கிற ரோடு கண்டிஷனுக்கு சரியில்லைன்றதுனால முன்னாடி நாளே வந்து ரூம் போட்டு இங்கே வந்தீங்கன்னா தங்கறதுக்கு மட்டும் வாங்க. தங்கறதுக்கு மட்டும் வாங்க, தங்கறதுக்குன்னு வந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணா சொல்லுங்க, நாங்கள் முடிஞ்சா ட்ரை பண்ணுறோம். அதாவது ஃபுட் சேலஞ்ச் அந்த மாதிரி வித்தியாசமாக. இதை நாங்கள் 2-3 வருஷமாக கேட்டுருந்தாங்கிறோம். கமெண்ட்டில் சொல்லுங்கடா, எதனா நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், இந்த சேலஞ்ச் மாதிரி எதனா சொல்லுங்கடானா ஒருத்தனும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, இல்லைங்கம்மா சொல்லிடாதீங்க, அவ்வளோதான். The next day. Good morning. வணக்கம் ராஜத்தப்பு. டைம் என்ன இப்போ காலையில்? டைம் ஷோராக அக்யூரேட்டாக வந்துருத்தினா 5:48. தெரியாதா? தெரில. 5:48. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இப்போது கிளம்பி கிரவுண்டுக்கு போகிறோம். ஆமாம், வார்ம் அப் பண்ணுறோம். அவ்வளோ நேரத்தை ஓடி முடிப்பேன் சும்மா. அப்ராக்சிமேட்லி 1.5 மணி நேரம், 1 மணி நேரம். ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் வேறு பண்ணுறது. நீ சொல்லு ரேஷியா வருது தூக்கத்துல தனியா கூப்பிடுறானே. ஒரு சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய், சிவனேனு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஓடி இருப்போம். மேலே ஓட முடியாது, ஓடி இருக்க முடியாது. ஒன்று ஓடி இருப்போம், வாய்ப்பு இல்லை. கிரவுண்டில் ஓடும்போதே பெரியவங்க 1 கிலோமீட்டர் 1/2 மணி நேரம் ஆச்சு. பெரியவங்க வந்துட்டு முன்னாடி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. வீடியோ கூட எடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ 2 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படி ஓட ஆரம்பிக்கிறது தான். இந்த அஸ்தம்பட்டிக்கு சிக்னல் தான் வந்துட்டோம்.
எவ்வளோ தூரம் என்னன்னு 2 கிலோமீட்டர் வந்துட்டோம் அவ்வளோதான். நிஷாதி நதி காணா நான் மட்டும் தனியாக ஓடிட்டுருக்கேன், முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டுருக்காங்க. அண்ணா பார்க்கிட்ட வந்துட்டோம் கைஸ். நம்ம டீம் நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன், 3 பேர் ஆளை காணோம். நான் 35 மினிட்ஸில் வந்துட்டேன், இவங்க இன்னும் ஆளை காணோம் போயிட்டுருக்கேன். மாஞ்சி ஏம்பினாடு தான் வந்துட்டுருந்தான், நடுவில் எங்கே போனான்னு தெரில. அவங்க ரெண்டு பேரும் என் கூட வரல, இங்கே இருக்கானுங்கன்னு தெரியலையே, இல்லை வந்துட்டு தேடிட்டுருக்காங்களான்னு தெரியல. வந்தால் அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க, வராங்களா பார்க்கலாம். இருங்க, யஷாத் கூட ஹைட்டாக இருப்பான் கண்டுபிடிச்சிடலாம், சிபியும் ஹைட்டாக இருப்பான் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இந்த வாஞ்சியை தேர்றது கொஞ்சம் கஷ்டம். குட்டா குட்டா வந்துட்டான், 35 மினிட்ஸில் ஓடிருக்கான் ரெடியே. நான் உனக்கு பின்னாடி வாட்டி 50 நிமிஷம் ஒன்று முன் பின்னா, இந்த வாட்டி ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி வந்திருக்கோம். அடுத்த வாட்டி பார்க்கலாம். சிபியும் வந்துட்டான் எங்கள் கூட, இல்லை இர்ஷாத் மட்டும்தான் காணும், அவனை கூட தான் தேடிட்டுருக்கோம். வந்து உக்காண்டான் கேரி பண்ணிட்டு உக்காண்டுக்கிறான். தலைவர் வந்துட்டாரு, 45 நிமிஷம் சக்சஸாக முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஃபோன் பேசி முடிச்சியா? முடிச்சிட்டேன். நடல் ஓகே எல்லாம் வந்துட்டோம், கிளம்பலாம் அவ்வளோதான். நான் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ரொம்ப நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் இப்போ தான் சில பேர் வந்துட்டு ரிட்டனே போயிட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போன டைம் விட நல்லா சீக்கிரமே வந்துட்டோம். அப்படியே இப்போ ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தான். மேரத்தான 5 கிலோமீட்ரு ஓடினது இல்லாமல் 2 கிலோமீட்ரு போகும்போது திரும்ப ரிட்டன் 2 கிலோமீட்ரு 2.5 கிலோமீட்ரு இதுவே கரெக்டாக இருக்கு. கணக்கு படி 5 கிலோமீட்டர் தான் ரேஸு மேரத்தான். ஆனால் நாங்கள் வந்து எங்கள் ஹோட்டல்லேருந்து நடந்தது இப்போ ரிப்பர்ட் போகிறது எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 10 கிலோமீட்டர் ஆகிருக்குது. போதுப்பா அப்பாடா, கம்ப்ளீட்டடா முடிச்சாச்சு. முடிச்சாச்சு, 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். 5 கிலோமீட்டர் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இவன் ஊருக்கு போகிறான், வேறு வேலை இல்லை. நான் 3 பேரும் கொஞ்சம் வெளியே போகிறோம். இத்துடன் இந்த மந்த் வந்து ஒழுங்காக அவங்களுக்கு வீடியோ வரும், ஒரு 3-4 வீடியோ வரும். இனிமேலும் வருவாங்க, அடிக்கடி இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடிக்கடி வரும். இந்த ஆமாம் அடிக்கடி வருவோம். ஆ, இந்த முகரைங்களை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆ, இது ஒரு ட்ரேட்மார்க்காகவே வந்துடும். அடிக்கடி எதுக்கு இவ்வளோ சொல்கிறானுங்க அப்படின்றது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும். சரி ஓகே ஓகே, தொடங்க முடிச்சுக்கிறோம். சரி அதுக்கலாம்லவா சார். ஓகே பாய் பாய், டேக் கேர். சேனலா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை டக 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 டக